அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆத்மா வணக்கம் நான் குன்றத்தூர்லேருந்து வந்திருக்கேங்க என் பேர் தேவகி நான் சந்தோஷம்னு எதிர்பார்த்தது நான் இங்கே காலை வச்ச உடனே எந்த எதிர் கிடச்சிது நான் இன்னும் உபதேசம் வாங்கலை ஆனால் இங்கே கால் வச்ச உடனே பேர் இன்பத்தை நான் பார்த்த சந்தோஷம் எனக்கு உழைச்சேன் உழைச்சேன் உழைப்பு தான் என் வாழ்க்கையில் முன்னேற்றிடுச்சு ஆனால் சந்தோஷம் கிடைக்கல இந்த இப்போ எனக்கு எல்லாமே கிடைச்ச இது இருக்குது அது ஐயாவுடைய ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் ஆன்மா ஆன்மாவை முக்தி அடையணும்னா நான் என்ன செய்யணும் ஆன்மா ஏன் முக்தி அடையணுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் போதுங்கிற வாழ்க்கை எனக்கு இந்த பிறப்பே போதும் நான் நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் எனக்கு அடுத்த ஜென்மங்கிறதே வேண்டாம் அப்படிங்கும்போது நான் ஆன்மாவும் முத்தி அடைஞ்சாதான் அந்த வெறுப்பு வரும் அந்த ஆசையும் வரும் எதுவுமே விருப்பு வெறுப்பு வந்து நிறைய கிடைச்சாலும் ஆசை வரும் எதுவுமே கிடைக்கலனாலும் வேண்டாங்கிற ஆசை வரும் அதனால எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு நல்ல சந்தோஷம் அப்போ நான் அடுத்த ஜென்மம் எடுக்க வேண்டாம் அப்போ நான் என் ஆன்மாவை முதிர்ச்சி அடைய வைக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் என்னன்னா ரெண்டு விதமாகவும் இந்த மாதிரி எண்ணம் வரும் ஆமாம் ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அப்பா இனிமேல் வந்து இன்னொரு ஜென்மம் தேவையில்லை பட்டதே போதும் அப்படின்னு ஒரு நிலை வரும் எல்லா செல்வமும் தான் நான் இல்லை ஆனால் இது வந்து பிறவிக்கு முக்தி அளிக்குமானா அதுக்கான வாய்ப்பே கிடையாது கிடையாது ஏன்னா என்னைக்கு நம்ம செயல் செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ அன்றைக்கே அதெல்லாம் நமக்கு பேங்க்கில் டெபாசிட் மாதிரி ஆகிட்டே இருக்கும் அப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு திரும்ப ஒரு பிறவி கொடுத்தே ஆகும் இறைவன் அப்போ எப்போ நம்ம வந்து நானுன்ற எண்ணத்தோடு செய்யாமல் இருக்கிறோமோ அன்னைக்கு தான் அது பிறவி ஆளும் புரியுதுங்களா அப்போ இங்கே நமக்கு செல்வம் இருக்குது இப்போ வந்தவங்களை எவ்வளோ பேர் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் டெய்லி பிரியாணி சாப்பிட்றவங்களும் இருக்கலாம் டெய்லி தண்ணி சோறு சாப்பிட்றவங்களும் ஆளும் இருப்பாங்க ஆனாலும் இந்த ரெண்டு நிலைக்கு என்ன காரணன்றதை புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சோமோ அதெல்லாம் அனுபவிக்க இங்கே பிறந்திருக்கோம் அப்போ நல்ல செல்வம் இருக்குது நம்மக்கிட்ட நல்ல இடத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னா நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் ஏற்கனவே பண்ணதை வச்சு இப்போ நல்லா வரும் அப்போ இன்னும் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய பண்ணோம்னா இன்னும் அடுத்த பிறவிகள் நல்ல பிறவியாக கிடைக்கும் அப்போது இல்லாதவனுக்கு எது காரணமாக இருக்கும் அவன் செஞ்ச பாவம்னா இருக்கிறவனுக்கு எது காரணமாகனா அவங்களுக்கு செஞ்ச புண்ணியம் அப்போ செஞ்ச புண்ணியத்தை இப்போ அனுபவிக்கிறேன்னா இப்போ பண்ணுறதை நாளைக்கு அனுபவிக்க போகிறோம் சரி நான் பாவம் பண்ணலை நான் புண்ணியம் தான் பண்ணுறேன் அப்போ எனக்கு அடுத்த ஜென்மம் இருக்காதுங்கிறது இருக்காதுன்றது ஒன்றுமே இல்லைம்மா அதுதான் சொல்கிறேன் எதை பண்ணுறோமோ அதுக்கான பிறவி தொடரும் பிறவியே வேணான்னா நான் செய்கிறேன்ற செயல் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கீங்களா என்னால இங்கே ஆவறது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்கள் பிள்ளைங்களுக்கு எதனா செய்கிறீங்களா எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க இப்போ கூட கொஞ்சம் வேணா சொன்னீங்க புரியுதுங்களா புரியுது நம்ம பாசம் நம்ம கண்ணை மறைக்கும் அப்போ நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அது ஒரு வினையை ஏற்படுத்தி வைக்கும் அதை அனுபவிக்க இன்னொரு பிறகு நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம் அவங்கதான் அப்போது இது எதுவுமே எந்த இல்லைன்ற நினப்பு வரணும்னா அது மனசு அது பக்குவப்பட்டால் மட்டும்தான் அது வரும் பொண்ணு இருக்கிறதுனாலையோ இல்லை இல்லாமல் போகிறதுனாலையோ ஒரு பிச்சைக்காரெல்லாம் ஒன்றுமே இல்லை அவன் நிம்மதியாக இருக்கன்னு நினைக்கிறோமா இல்லை இல்லை அவங்க நிம்மதியாக தானே இருக்காங்க நம்ம நினச்சிருக்கோமா அவனுக்கும் ஒரு நிம்மதியாக இருந்தாலும் என்ன பண்ணுவானா ஒரு 10 ரூபா ஒரு இடத்துல போட்ட உடனே அவன் போயிடுவான் ஆனா இன்னொரு 10 கடைக்கு போறானே ஏன் போறான் இது பத்தலைன்னு அர்த்தம் நாம தான் இங்க இருந்து என்ன பண்றோம் அவங்களாம் நிம்மதியாக இருக்க நினைச்சுக்கிறோம் அது இல்லை நிம்மதி எனக்கு 10 ரூபா காய்ச்சி இன்னைக்கு 10 ரூபா இருந்தா சாப்பிட முடியும் அம்மா ஹோட்டல்ல இருந்தா சாப்பிட முடியும் அப்ப நான் போறேனா போலியே காலையில ஆரம்பிச்சது இருட்டுற வரைக்கும் சுத்திட்டு இருக்கோம் இப்படியா ரைட் அப்போ இருட்டுற வரைக்கும் நம்ம சுற்றுறோம்னா என்ன அர்த்தம் நமக்கு தேவைகள் ஒரு அளவில்லாத போயிட்டே இருக்கு அப்போ நிம்மதி இங்கே எங்கே இருக்கும் வாய்ப்பே கிடையாது இதுதான் இழுக்கப்பட்டவங்களுக்கு அதுதான் நம்மளா ஒரு கற்பனையில் போயின்னு இருக்கேன் தான் நான் ஒன்றும் நினைக்கல நான் ஒன்றும் பண்ணலைன்னு நம்மளை அறியாமலே நம்ம நிழல் வர மாதிரி நம்ம எதை செய்கிறோமோ அது பாதிச்சுனே இருக்கும் நம்மளை அப்போ பிறவியாக இருக்கணும்னா இதெல்லாம் தப்பிக்கணும் அப்போ உன் மனசு உனக்குள்ளே ஒடுங்கணும் ஒடுங்கிறதுக்கு ஒரு வழிமுறை தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா மகங்கள்லாம் அப்போ ஈஸியாக அடங்கிட்டு இருக்கு அடங்கல அவங்களே பல காலம் கடந்து தான் அடங்குது அப்போ அவங்களே அவ்வளோ பாடுபடுறாங்கன்னா நமக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கோம் அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் எல்லாம் அனுபவிச்சு ஒரு திருப்தி இருக்கும் மனுஷனுக்கு வாழ்க்கையில்
புரிதுங்களா? ஒரு குறை சொல்றதை விட என்னோட வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்ந்தேன்றது ஒரு திருப்தி தான். அது முக்திக்கு அடையுமானா முக்தி அடையாது, முக்தியே கிடையாது. அது முக்தி அடையணும்னா மூணு தீ பார்க்குறவங்களும் தான் முக்தி அடைய முடியும். தன்னோட உயிரோட எப்படி இயங்குதுன்றது அந்த தீயை பார்க்கணும், ஆன்மா ஒளியை பார்க்கணும், அடுத்து பற ஒளியை பார்க்கணும். இதை பார்த்தா தான் முக்தி. மற்ற எல்லாரும் இங்கே இந்த எப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் சேஞ்ச வினைக்கு ஏற்ற மாதிரி. என்ன உபதேசம் வாங்குறதுக்கு வயது ரொம்ப வித்தியாசம்? வயது இல்லைம்மா, இதுக்கு வயது விட மனப்பக்குவம் தான் முக்கியம். மனப்பக்குவம் தான் முக்கியம். எல்லா வயசுலையும் எல்லாரும் அடைய முடியும். ஐயா சொல்றாங்க விந்து சுரக்கணும், சிரோணிதம் இருக்கும் போது நீங்க பிடிங்க. ஆமா, சட்டையில இல்லாததுக்கப்புறம் எதுக்கு சுரண்டீங்க பாக்குறீங்கன்னு சொல்றாங்க. ஆமா கரெக்ட். நான் அதை வச்சுட்டு தான் நான் பண்ணல. ஆமா ஆமா, நான் உபதேசம் இவ்வளவு வயசை கடந்து வந்துட்டோம் இனி போய் அப்படிங்கறதுனால சும்மா உட்கார்ந்து இருக்கிறத விட ஏதாவது முயற்சி பண்ணலாம். ஏன்னா எதை பண்ணாலும் அதுக்கான முயற்சி இருக்கு. முயற்சி ஒன்று இருக்கு, அடுத்து முயன்றாலும் ஆகும், நாளன்று எடுத்த கர்மங்கள் ஆகாது. பருவத்தால் உயர் மரங்கள் எல்லாம், தொடுத்த உருவத்தால் உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. ஒரு மரம் நல்லா ஆகா ஆகும் பெருசா வந்துச்சு, அதனால எல்லா சீசன்லையும் அது பழுத்துருமா? அதுக்குன்னு ஒரு காலம் வரும். அப்போ அது வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கணும். நமக்கு காலம் வரும்போது அது பழுத்துருவோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன, தொடர்ந்து அதில் பயணம் பண்ணணும். முடியுமா முடியாதான்ற கேள்வியே வரக்கூடாது. சிறவி கொடுத்தத நோக்கமே அவனை அடையிறது தான். வள்ளுவர் திருவள்ளுவர் சொல்கிறாரு, கற்றதனால் ஆய பயன் என் கொன் வாழறிவன் மற்றார் தோழனே. ஏப்பா நீ படித்த படித்தன்றிய, இந்த படித்ததுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவன்றவனா யார் ஒருத்தன் அடையிறானோ அவன் தான் படித்ததுக்கான அர்த்தம். அவனை மறந்த சுத்தமாக எவ்வளோ படிச்சிருந்தாலும் அது முட்டாள அர்த்தம். அப்போ நமக்கு பிறவி கொடுத்ததே அவனை பற்றி சிந்திக்க தான், அவனை தேடுறது மட்டும்தான், அவனை அடையிறது மட்டும்தான். அப்போ இதை தவிர்த்து மற்ற எல்லாமே ஒரு கற்பனை வாழ்க்கை. ஏதோ பூர்வ புண்ணியத்தில் செஞ்சுருக்கோம், அதை இப்போ சொகுசாக அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ பண்ண வேண்டியதை நாளைக்கு நான் அனுபவிக்க போகிறேன். புரியுதுங்களா? பிறவின்றது அறுவதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிறவி எப்போ வரும்? மனம் ஒடுங்கினா தான் வரும். அப்போ 10 வயசில் பிள்ளைகளை உள்ள நம்ம ஆன்மீக பாதையில் வளரலாம் அப்படின்னா விடலாமா? அவங்களுக்கு ஈடுபாடு இருந்தாதம்மா, ஈடுபாடு. மற்ற விஷயங்களை மாதிரி நீ படிக்கின்ற மாதிரி இந்த விஷயத்தை பண்ண முடியாது. இது வந்து அவங்களுக்காக வந்தால் மட்டும்தான். எங்களுக்கே உதவம் ஐயா எப்போ கொடுத்தாருனா, நானும் போய் கேட்கும் போது தான் கொடுத்தாரு. நான் அதுதான், நான் உங்கள் அனுபவத்தை தான் நான் கேட்குறேன். ஏன்னா நான் வந்து ஆன்மீக வழியில் போகிறேன், என் பிள்ளைகள் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஐயா வழியில் வந்து இந்த ஆன்மீக பாதையில் வந்திருக்கீங்க, அப்போது உங்களுக்கான விருப்பு வெறுப்பு இருக்கும் இல்லையா? அந்த அதை எப்படி உங்களுக்காக மாற்றுனீங்க? இல்லை ஐயாவுக்காக மாற்றுனீங்களா, இல்லை நீங்கள் முழு ஈடுபாடோடு வந்தீங்களா? நமக்கு வந்து இந்த ஆன்மீகத்தை பற்றி நமக்கு ஓரளவுக்கு புரியும். புரியும். இதுக்கு என்னன்னா, கோயிலுக்கு போனால் குளிச்சுட்டு போகிற மாதிரி ஆன்மீகத்து வரணும், மன ஒழுக்கம் வரணும். அது எனக்கு இல்லைன்னா நான் இங்கே வரதை விட வராமல் இருக்கிறது நல்லது. அந்த கிளியராக தான் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது தான் நான் பாடமே வாங்கினேன். அது வரைக்கும் நான் ஐயா கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு நான் இதை பண்ணோம்னா என்னால் நிற்க முடியும் அப்படின்னு எனக்கு எப்போ ஒரு தெளிவு வந்ததோ அப்போ தான் ஐயா கிட்ட வந்து சொன்னேன், இப்போ நானும் பாடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன பார்த்தனா இப்போதாவது புத்தி வந்தது உங்களுக்கு. சரி சரி, புரியுதுங்களா? அப்போ என்ன நானே சோதனை பண்ணிக்கலாம். ஒரு சமையல் அம்மா செய்கிறாங்க, சமையல் உப்பு இருக்குதா காரக்குதா எதை போடுவாங்க விட்டு பார்ப்பாங்க. இது பார்த்த உடனே என்ன பண்ண, ஓகே பக்குவம் வந்துருக்குது அப்படின்னு ஒரு அம்மா எப்படி உணர்றாங்களோ நாம் நம்ம கூட வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்னு திரும்பி பார்த்தோம்னா இது கரெக்டாக வருமா வராதோட நமக்கு புரிய ஆரம்பிச்சு. அப்போ இங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே அந்த பக்குவம் வரணும். நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். பண்ணோம்னா இதுக்கு தகுதியா, அந்த தகுதி நமக்கு இருந்து வந்துட்டோம்னா நாங்கள் எந்த போகவே மாட்டோம். ஏன்னா புரிஞ்சு இவங்க சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அந்த பக்குவம் இல்லாமல் ஐயோ ஐயா சொல்கிறது நல்லா இருக்குதுன ஒரு தடிக்கு வந்த மாதிரி வந்தாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி நிற்க முடியாது. சரி, புரியுதுங்களா? இவ்வளோ தான் அந்த விஷயம். இப்போ எல்லாருக்குமே ஒரு பக்குவம் வரணும். ஆனால் வருது வர வருமா அதுவாக வந்தது பிறகு நான் வரலாம். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அவனாரு. ஓகேங்களா? ஆனால் என்னோட முயற்சியை நான் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது ஒன்று தான் மனுஷ பிறவிக்கு எடுத்ததுனா அடையாளமே, அதை நம்ம அடையத்துக்கு போகிறோம். உங்கள் சொற்பொழிவு நல்லா இருக்கு. ஐயா பேசுனதுக்கு ஈடு ஆகலைனாலும் ஆரம்பம் ஸ்டேஜ் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஈடா யாராலையும் ஆக முடியாது. அவர் வந்து குழந்தைக்கும் சொல்லுவாரு, வயசானவங்களுக்கும் சொல்லுவாரு, எல்லாருக்குமே அவர் சொல்றது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்மளால அப்படின்னா பேச முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரோட நிலைன்றது வேற, ஆனா அவரோட அடி ஓட்டி நம்மளும் போகிறோம். காலம் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஐயா திரும்ப திரும்ப அதான் சொல்லுவாரு, உன்னால என்ன முடியுமோ அதை நீ செய்ய கத்துக்கோ, காலம் ஒன்று அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணணும்.
சும்மா உட்கார்றத விட செய்யி அப்படின்னு அதுதான் நாம செய்யறோம். அதுதான் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால வயசாயிடுச்சேன்னு கவலைப்படுறேன்.